ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ நம்ம கோங்கரா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் நீங்கள் வந்து கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறமா நல்லா புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புளிச்சக்கீரை இல்லை ஒரு கோங்கரா அந்த தழைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா அந்த அரைச்சி விட்ட விழுதை போட்டு நல்லா திரிஞ்சு வர மாதிரி, கலர் மாறுற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும். கோங்கரா புளிச்சக்கீரைன்றதுனால நிறைய உப்பு தேவைப்படும், அப்போ தான் வந்து அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஒரு சைடு வந்து தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பல்ப் மாதிரி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அந்த அரைச்ச விழுதையும் அந்த கலவையிலேயே ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ தக்காளியில் இருக்க இனிப்பு, புளிச்சக்கீரையில் இருக்க அந்த புளிப்பு, இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு ஒரு நல்ல டேஸ்ட் வரும். ஆல்ரெடி நம்ம வரமிளகா போட்டு அரைச்சிருக்கோம், அது இல்லாமல் ஃப்ளேவருக்காக ஒரு நாலு வரமிளகாவை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மறுபடியும் கிண்டி விடுங்க. அது நல்லா ஆயிலில் நல்லா திரிஞ்சு வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்து உப்பு சேர்க்க போகிறோம். இந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரையும் கொஞ்சமாக லைட்டாக சேர்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க. புளிச்சக்கீரைன்றதுனால நிறைய உப்பு போடணும், அப்போ தான் வந்து ஒரு மாதிரி கசப்பு புளிப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் இந்த உப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி விடுறோம். ஒரு சைடு நான் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த கீரை நல்லா பச்சை வாசனை போயிட்டு அந்த தக்காளியும் நல்லா வதங்கி ஒரு டேஸ்ட் வரும்போது தான் அந்த சிக்கனை போடணும். இப்போ நல்லா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஃப்ளேவர்லேயும் இருக்கும்போது இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, க்ரீன் கலர்லேருந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து வதக்க விடணும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்ட் தரும். நான் சொன்ன மாதிரி உப்பு நிறைய சேர்த்தா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் வரும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தூதுவளையில் குழம்ப மாதிரி, இந்த புளிச்சக்கீரையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு தரும். இப்போ நல்லா மேரினேட் பண்ண சிக்கனை அதில் நம்ம போட்டுடணும். போட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து நமக்கு கரெக்டாக அந்த கிரேவியில் வந்துடும். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டோன்னா ரெடி. இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சிக்கன் பிரியாணியில்